கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை விட நம்ம கண்ணை சுற்றி இருக்க ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும்போது அது நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தோம். இது எதனாலலாம் வருதுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் ஸோ இப்போ இந்த எபிசோடில் வந்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு திங், இப்போ காமனாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமன் காஸ் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ் என்ன அப்படின்னா, சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டே இருக்கிறது, சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கிறது? ஒரே ஒரு டிப்பு தான் இதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஈஸியாக நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய வேண்டியது, போய் கடையில் போய் எதுவும் காசு செலவு பண்ணி ஐ க்ரீம்ஸ் அது எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி உட்காரணும். நம்ம எப்போல்லாம் இந்த கண்ணை யூஸ் பண்ணல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கேட்டால் போதும். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட கேட்கலாம். ஸோ எப்போல்லாம் நம்ம கண்ணுக்கு தேவையோ அப்போ மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணால் போதும். எப்போ எப்போ நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணுமோ அந்த கண்ணை வந்து, சில சமயம் மியூசிக் கேட்குறோம், கண்ணை மூடிட்டு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் அந்த கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுக்கணும். ஒர்க் பிளேஸில் இருக்கீங்களா, 1 hour ஒர்க் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ஒரு 5 minutes ஆகுது கண்ணை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கு ஒர்க் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து குக்கும்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சாப்பிட்றதும் நல்லது, நடுவில் இன் பிட்வீன் இஃப் பாசிபிள் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ க்ரீன் டீ நம்ம எல்லோரும் குடிக்கிறோம். ஸோ க்ரீன் டீ குடிக்கும்போது அந்த க்ரீன் டீ பேக்ஸ், ஸோ நம்ம ஒர்க் பிளேஸில் எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து இன் பிட்வீன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ ஆஃபீஸில் நீங்கள் க்ரீன் டீ கொடுக்குறீங்கன்னா அந்த க்ரீன் டீ பேக் அதை ஆறுனதுக்கப்புறம் சூடாக எடுத்து வச்சுக்காதீங்க. அதை ஆறுனதுக்கப்புறம் அதை கண்ணில் வந்து நீங்கள் சும்மா ஒரு 2 minutes அட்லீஸ்ட் நீங்கள் வைக்கலாம். இம்மிடியேட்டாக ரெஃப்ரெஷிங்காக உங்களுக்கு இருக்கும். கண்ணை வந்து பிளிங்க் பண்ணணும். அதை கூட நம்ம நிறைய பேர் பண்ணுறதில்ல, அப்படியே கம்ப்யூட்டரில் இருக்கோம், அப்புறம் நைட் வந்து தூங்க மாட்டேங்கிறோம், லேட் நைட்டு 10 o'clock மேலே தான் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் போட்டு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. 10 o'clock கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எவ்ரிவன் அட்லீஸ்ட் போகணும், தூங்குறதுக்கு போகணும் அப்படின்னா நம்ம 8 o'clockலாம் நம்ம டின்னரை கண்டிப்பாக முடிக்கணும். 2 hours கேப் ஆகுது நம்ம பிட்வீன் அவர் டின்னர் அண்ட் ஸ்லீப் டைம் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நைட்டு வந்து சீக்கிரம் தூங்குங்க, லேட் நைட் மூவிஸ் பார்க்காதீங்க, கண்ணை ரெஸ்ட் கொடுங்க. எப்போல்லாம் கண்ணை மூடணுமோ பிளிங்க் பண்ணுங்கள். இது நாளும் நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புக்கு இருக்குது, நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் கண்ணுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைச்சாலே போதுமான விஷயம். டார்க் சர்க்கிள் வந்து அக்ரவேட் ஆகாமல் இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.